இந்த மழை நேரத்துக்கு ஏதாவது கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு தோணுங்க, அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு மணி நேரம் ஊறினா போதும். வெறும் முட்டைகோஸ் மட்டும் செய்கிறத விட முட்டைகோஸ் கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பூண்டும் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இதை சேர்த்துட்டு இந்த பருப்பு வந்து கொஞ்சம் குறை குறைணும். நம்ம மசால் வடைக்க அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நீங்கள் ஊற வச்சுட்டு முட்டைகோஸ் சேர்த்து செய்து பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த முட்டைகோஸோட வாசனையே இருக்காதுங்க, அந்த வடைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதே மாதிரி முட்டைகோஸ் வந்து நல்ல உங்களால் நல்லா நைஸாக அறிய முடிஞ்சால் அரிஞ்சிக்குங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகோஸை போட்டு ஒரு சுத்த மட்டும் சுற்றி எடுத்தால் போதும். ரொம்ப நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா முட்டைகோஸ் வந்து தண்ணி விட்டுடும், அப்போ நமக்கு வடை தட்டுறதுக்கு வராது. அதனால் ஒரு சுத்து மட்டும் சுற்றிட்டு இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், நான் உனக்கு ரெண்டு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிணையும் போது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் பிணைய பிணைய அந்த முட்டைகோஸில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துட்டு உங்களுக்கு சரியான பதத்தில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து எப்பயும் மசால் வடைக்கு நம்ம எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரி தாங்க. ஆனால் இதில் நம்ம முட்டைகோஸ் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த மழை டைமில் வடை பஜ்ஜின்னு எதாவது செய்வோம். அதையே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நிறைய காய் சேர்த்து செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் நல்லதை செய்து கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சட்னி வேணும், சாஸ் வேணும் அப்படின்னு இல்லை, இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டீ காஃபியோடு கண்டிப்பாக இந்த முட்டைகோஸ் வடை ஒரு ரெண்டு இருந்தால் போதும், அவ்வளோ சூப்பராக போகுங்க இந்த மழை டைமில். இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருந்த மாவையும் சுட்டு எடுத்தாச்சு. சுட சுட நம்மளோட முட்டைகோஸ் வடை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.